உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மாந்திரிகத்துல வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பரிணாமமா இருக்காங்க. ஒண்ணு ஜாதகம் பாக்குறது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த குறி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு இந்த சோழி பிரசன்னம். எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு தீர்வு இங்கேயே கொடுப்போம். அந்த வெத்தலையில மை போட்டு பாக்குற ஒரு விஷயம், சோ அந்த விஷயம் இன்னும் வந்து நடைமுறையில இருக்கா? இல்ல, இருந்துச்சு மாப்பு, ஒரு காலத்துல இருந்துச்சு அந்த மை போட்டு பாக்குறது. இப்ப அந்த அந்த வம்சாவளியே அழிஞ்சிருச்சு. மாந்திரிகத்தை நல்லதுக்கு யூஸ் பண்ண முடியுமா? மாந்திரிகம் உண்மையே நல்ல விஷயம் தான். நம்ம நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளாம் நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாரையும் அழிக்கிறதுக்கு உண்டான மாந்திரிகம் பண்றதில்லை. மேக்சிமம் இன்னைக்கு எல்லாருமே மாறியாச்சு. ஆனா அந்த பணத்தை இந்த மாந்திரிகம் மூலமா கொண்டுட்டு வர முடியுமா? நம்ம ஒரு சில விஷயம் வந்து பண்ணித்தரோம். பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அது நமக்கு கொடுக்கும். இந்த பிரச்சனைகளை மாந்திரிகத்து மூலமா எப்படி தீக்கலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? குலசாமி குறைபாடு தான். இந்த குலசாமி குறைபாடு எவ்வளோ யாரா இருந்தாலும் குலசாமியை கரெக்டா வருஷம் கரெக்டா போய் கும்புறவங்களுக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு வணக்கங்கள். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல கோபு சித்தர் அப்படிங்கிற ஒரு அழகிய மனிதரை பத்தி, அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அழிஞ்சிருச்சு. இப்ப வெத்தல மை போட்டு பாக்குறதுன்றது இல்ல. இன்னைக்கு வந்து இந்த மாந்திரிகத்துல வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பரிணாமமா இருக்காங்க. என்னன்னா, ஒண்ணு ஜாதகம் பாக்குறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று இந்த சோழி பிரசன்னம், இன்னொன்று எங்களை மாதிரி அவங்கெல்லாம் வந்து பிரச்சனை என்னன்னு சொல்லிடுவாங்க. இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இங்கேயே கொடுப்போம். இங்கேயே கண்ணு முன்னாடி காட்டுவோம் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு. இந்தா இதுதான் பிரச்சனையா, நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உங்கள் பிரச்சனை முடிஞ்சிடும் போன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புவோம். அதே மாதிரி அதுல நல்லானவங்க இன்னைக்கு இருக்காங்க, நல்லபடியா போயிடும். இது இங்கேயே தீர்வு. அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்கன்றதெல்லாம் இல்ல. ஆனா எல்லாத்துக்குமே உங்க குலசாமி சப்போர்ட் கம்பல்சரி இருக்கணும். ஓகே, மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கெட்டதுக்காக மட்டும்தான் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. உண்மையாவே அப்படி மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா? அதை வந்து நல்லதுக்கு, மாந்திரிகத்தை நல்லதுக்கு யூஸ் பண்ண முடியுமா? மாந்திரிகம் உண்மையே நல்ல விஷயம் தான். நம்ம நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளாம் நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு வந்து அது ஒரு டீம் இருக்கு. ஓகே, அது ஒரு டீம் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து சாதாரணமாக ஒரு ஒரு மாந்திரிகம் பண்ணணும்னா ஒரு ரத்த காவை கொடுப்போம், ஒரு ஏதோ ஒரு உயிர் பலி கொடுப்போம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு தேவையான பிரச்சனைக்கு என்ன எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போய் அவங்களுக்காக நம்ம பண்ணுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ காசிக்கு போனீங்கன்னா பணத்தை சாப்பிட்டுட்டு தான் அவங்க வந்து அந்த இதே சொல்லுவாங்க. ஸோ அந்த அது ஒரு விதமான ஒரு பயிற்சி. அந்தந்த இதுக்கு இப்போ இங்கே நல்லது பண்ணுறோம், இங்கே இருக்கிறவங்க நல்லது மட்டும்தான் பண்ணுறோம். யாரையும் அழிக்கிறதுக்கு உண்டான மாந்திரிகம் பண்ணுறதில்லை. மேக்சிமம் இன்னைக்கு எல்லாருமே மாறியாச்சு. ஏன்னா பிரச்சனை தான் வராங்க. அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுங்கன்னு நம்மக்கிட்ட யாருமே வரதில்லை. ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, ஐயா ஐயா என் வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு ஒரே சண்டை போறாரு. அப்படி வர பொம்பளை வந்து என் புருஷனை கொன்றுங்கன்னு வரமாட்டாங்கல்ல, என் புருஷனை திருத்துங்கன்னு தான் வருவாங்க. ஸோ அதுக்குண்டான இடம் தான் இது. நம்ம அதை தான் பண்ணித்தரோம். நல்லது மட்டும் தான் பண்றோம். அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பணம் அப்படிங்கறதா வந்து ஒரு முக்கியமான தேவையா இருக்கு. அதை வந்து எப்படியாவது நம்ம வந்து ஈட்டிடணும் அப்படிங்கறதுக்காக சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க்கும் பண்றாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்றாங்க. ஆனா அந்த பணத்தை இந்த மாந்திரிகம் மூலயமா கொண்டுட்டு வர முடியுமா, தங்க அதாவது என்கிட்டயே நான் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதுக்கு மாந்திரிகத்துல ஏதாவது வழி இருக்கா? பணத்தை இப்ப நம்மளே வச்சுக்கணும்னா நம்ம எதுவுமே வாங்க முடியாது. ஏதாவது வாங்கணும் பணம் கொடுத்தாதானே. அதாவது இது என்னன்னா, பணம்ன்றது எல்லாருக்குமே பிரதானமா இப்ப தேவைதான். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்றது பணம் தான். பணம் இல்லாதவன் பிணத்திற்கு சமம் அப்படின்வாங்க. ஸோ இந்த பணத்தை வந்து எப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சில விஷயம் வந்து பண்ணித்தரோம்.
இந்த விஷயத்தை கொண்டு போய் உங்கள் கல்லாப்பட்டியிலையோ இல்லை நீங்கள் தொழில் செய்கிற ஸ்தாபனத்திலையோ இல்லை உங்கள் வீட்லேயோ உங்கள் பீரோலையோ வச்சிங்கன்னா இது வந்து என்னென்னா பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அது நமக்கு கொடுக்கும், அந்த இயந்திரம் வந்து கொடுக்கும். ஸோ இந்த பணத்தை நீங்கள் வந்து ஈர்க்கிறதுக்கு உண்டான வேலையை நம்ம பண்ணி கொடுத்தோன்னா அதை நம்ம என்ன பூஜை பண்ணணும்னு நான் சொல்கிறனோ அதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்து உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் 95% இருக்குது. அதனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கூட வச்சுக்கணும். இப்போ ஒரு சிலர் பாருங்கன்னா வீட்டு வாசல் உள்ள போரும்போதே ஒரு துர்நாற்றம் இருக்கும். எப்பயுமே வந்து நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து மகாலட்சுமி குடியிருப்பாள். அங்கே வந்து எல்லா செல்வ செழிப்பு, நிம்மதி, சந்தோஷம், இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் மட்டுமே நடக்கும். இப்போ ஒரு சில வீட்டுக்குள்ள பூந்தீங்கனாலே இந்த செப்டிக் டேங்க் நிறைஞ்சிருக்கும், இந்த ஒரு துர்நாற்றம் அடிக்கும், இந்த மாதிரி இருந்தாலே அங்கே வந்து ஸ்ரீதேவியோட அக்கா மூதேவி இருப்பாள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும்னா அங்கே நிம்மதி இருக்காது, சண்டை வரும், பிரச்சனை வரும், நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு சண்டை போட்டு எந்திரிப்பாங்க, பிள்ளைங்களுக்கு படிப்பு கட்டாயிரும், புருஷனுக்கு வேலை இருக்காது, இவளுக்கு நிம்மதி இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்து அந்த குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி மரணங்கள் ஏற்படும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ பெண்களோட வேலை என்னன்னா ஆண்கள் வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுத்தா கூட பெண்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, அது மட்டும் பண்ணீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து உங்கள் குடும்பத்தை தேடி வரும். ஓகே, அதே மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலுமே பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இப்போது ஒரு பெரிய அங்கமாக வகிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை 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 அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரச்சனைகளை மாந்திரிகத்து மூலிமா எப்படி தீர்க்கலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? இல்லை பிரச்சனைன்றது, பிரச்சனை இல்லாத மனுஷன்றது இன்னைக்கு யாருமே இல்லை. கடவுளுக்கே பிரச்சனை வந்துச்சு, இல்லை சிவபெருமானுக்கே பிரச்சனை வந்துச்சு, முருகனுக்கே பிரச்சனை வந்துச்சு. ஸோ பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை, கடவுளும் இல்லை. இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தில் நிறைய வழி இருக்குமா. இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நான் வந்து நல்லா தான் சாமி போனேன், நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு வந்து அவன் யாருன்னே தெரியல என்கிட்ட வந்து சண்டை போட்டு அந்த இடமே ஒரு ரணகலம் ஆயிடுச்சுன்னுவாங்க. இது வந்து என்னன்னா நம்மளோட அந்த கர்மான்னு சொல்லுவாங்கள்ல, எங்கேயோ ஒரு இடத்துல எவனையோ நம்ம துரோகம் பண்ணிட்டு வந்திருப்போம், அது நம்ம வேணும்னு பண்ணியிருக்க மாட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணியிருப்போம், அந்த துரோகத்தோட கர்மா வந்து இவனை தொடர்ந்துக்கிட்டே வரும், எங்கேயோ எப்பயோ பண்ணதே இவனை தொடர்ந்துக்கிட்டே வரும், அது யார் மூலியமாவது வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டே இருப்பான், எப்படி கீழே விழுவான்னே தெரியாது, திடீர்னு பைக்கில் வந்து தலை சுற்றி கீழே வந்துட்டானுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே விதவிதமாக எல்லாருக்குமே பிரச்சனை வரும். இப்போ ஒரு வேலைக்கு போவான், அந்த வேலையில் சும்மா தான் இருப்பான், எவனோ ஒருத்தன் வந்து பேசுவான், அவங்ககிட்ட இவன் சண்டை போடுவான், வேலையை விட்டு வந்துடுவான், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா இதே மாந்திரிகத்தில் இதுக்கு வந்து தீர்வு இருக்குது. இது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன இந்த குலசாமி குறைபாடு தான்மா. இந்த குலசாமி குறைபாடு யாராக இருந்தாலும் குலசாமியை கரெக்டாக வருஷம் கரெக்டாக போய் கும்பிட்றவங்களுக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தால் கூட தலைக்கு வர்றது தலைக்காவோட போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த குலசாமியை கும்பிடாத குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னன்னா ஒரு பேஸ்மெண்ட் இல்லாத வீடு மாதிரி, அது வந்து என்னைக்கா இருந்தாலும் அந்த வீடு வந்து ஆட்டம் கொடுக்கும். குலசாமியை முறப்படி கும்பிடுங்க, நம்ம கேட்போம் குலசாமி கும்பிட்டீங்களா, ஐயா நான் போன வாரம் தான் ஐயா போயிட்டு வந்தேன். குலசாமி இப்போ அம்மனை கும்பிட்றோம் முருகனை கும்பிட்றோம்னா போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்தோம், ஆனால் குலசாமி அப்படி இல்லை. நம்ம குலசாமியை கும்பிட்றது வருஷத்தில் ஒரு தடவை தான் கும்பிட போகிறோம், அந்த வருஷத்தில் ஒரு தடவை கரெக்டாக முறப்படி அதுக்கு கடா வெட்டணுமா, சக்கரை பொங்கல் வைக்கணுமா, நெய்வேத்தியம் வைக்கணுமா, என்ன பண்ணணுமோ அதை முறப்படி செஞ்சாதான். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நம்ம மானிட பிறப்பாக பிறந்த நம்ம அம்மாவே நம்ம வந்து ஒரு 4 நாள் போய் பார்க்கலன்னா 5வது நாள் என்ன பண்ணுவாங்க, என்னம்மா பண்ணுற, அம்மா வரவே மாட்டுற அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஸோ அந்த தாய் உள்ள வந்து எதிர்பார்ப்போம், நம்ம பிள்ளை இன்னும் பார்க்கலையே, நீங்கள் போய் ஒன்று அவங்களுக்கு அள்ளி கொடுத்துட போகிறதில்லை, இருந்தாலும் அந்த புள்ள முகத்தை பார்த்துட்டா தாய்க்கு ஒரு தெம்பு சந்தோஷம். ஸோ அதே தான் குலசாமியம். குலசாமின்றது நம்ம வரமா வரலையான்னு எதிர்பார்ப்போம், அம்மா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடும், குலசாமி வந்து பிரச்சனை பண்ணி வர வைக்கும், என்னை ஞாபகப்படுத்தும், ஞாபகப்படுத்தும் நான் இருக்கேன், என்னை பார்க்காம அங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனை இன்னொருத்த வாயில போய் என்ன வந்து பார்ப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு
குலசாமியை போய் பாரு, குலசாமி உனக்கு கூப்பிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது தான் அவங்க குலசாமி ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி கூப்பிடும் குலசாமி. ஓகே, அதே மாதிரி சில பேர் நிறைய சில பேர்ன்றதை விட நிறைய பேர் வந்து இந்த ஜாதகம் பார்ப்பாங்க. ஸோ ஜாதகத்தில் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட வராங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருக்குமே மாந்திரீக முறையில் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா, தீர்த்து வச்சுருக்கீங்களா? நிறையா நிறையா இங்கே வந்தால் ஒரு 90% பேருக்கு வந்து நல்லது நடந்துருமா? ஓகே, அது ஒரு சிலருக்கு வந்து அவங்க செஞ்ச இப்போ நம்ம ஒரு வேலையை சொல்லுவோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கல்ல, பரீட்சைக்கு கூட படிப்பாங்க, ஆனால் ஒரு பக்கம் டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கும், ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதுலேயும் கவனம் இல்லாமல் இதுலேயும் கவனம் இல்லாமல் ஏனோதானு இருக்கிறவங்க, அந்த ஏனோதானு இருக்கிற அந்த 10% பேருக்கு தான் நடக்காது. மற்றபடி நான் கொடுக்குற வேலையை கரெக்டாக அவங்க செஞ்சு அந்த பூஜையை கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா சத்தியமாக 90% எல்லாருக்குமே நல்லது நடந்துடும். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் வந்து பிரச்சனைன்னு வராங்கல்லம்மா, இந்த பிரச்சனைக்கு வந்து கண்டிப்பாக லோக்கலில் இருக்கிற ஒரு இந்த இது ஜாதகம் பார்க்குறவங்கள பார்த்துட்டு ஐயரை பார்த்துட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு கண்டிப்பாக பார்த்துட்டு தான் என்கிட்ட வருவாங்க. ஸோ இந்த பரிகாரம் பண்ணியும் பரிகாரம் பண்ணால் ஒரு சில கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா நல்லது நடந்துடும். ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாகும். இப்போ இவர் வந்து 11 வாரம் போக சொல்லுவார், இந்த 11 வாரம் இவங்களுக்கு போகிறதுக்கு பாக்கெட்டில் காசு இருக்காது, இவங்க எப்படி 11 வாரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க? ஸோ அவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனே இங்கே வந்து இன்ஸ்டன்ட் தான் உடனே தீர்வு கொடுப்போம், நீங்கள் இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணால் இன்னும் ஒரு 10 நாளில் உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம கொடுத்து விடணும்னா 10 நாள்ல எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா உண்மையிலே நல்லா இருக்கேயா, என் பையன் காலேஜுக்கு போயிட்டான்யா, என் பொண்ணு ஸ்கூல்ல சேர்ந்துச்சு, என் புருஷனுக்கு வேலை கிடைச்சிருச்சியா, குடியே விட்டாயா, மெயினா குடிச்சிட்டு ரொம்ப தொல்லை கொடுப்பான், நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டான். அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்போ என் வீட்டுக்காரர் வந்து குடியே விட்டாருயா, நான் வந்து இந்த நீங்க சொன்னதை செஞ்சேன், எனக்கு நல்லது நடந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பரிகாரன்றது வந்து அது அது வேற டிபார்ட்மெண்ட்டு, அதை பண்ணிட்டும் நல்லது நடக்கலைன்னு வரவங்களுக்கு நம்ம பண்ணித்தரோம். ஓகே சார், மாந்திரிகத்தை வந்து இவ்வளோ நல்லாவுமே வந்து கையாளலாம் அப்படிங்கிறத ரொம்பவே விரிவாக சொன்னீங்க, ரொம்பவே தேங்க்ஸ்.